அரைக்கீரை கடையல் பண்றதுக்கு நான் அரைக்கீரை ஒரு கட்டு வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன், ஆஞ்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் புளி கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து வரமிளகாய் 5 எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து உப்புக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கீரையை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே குக்கரில் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தவுடனே நம்ம இறக்கிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு கீரை எல்லாமே. இதை வந்து நம்ம மத்து வச்சு கூட கடையலாம். இதெல்லாம் மிக்சியில் வச்சு ஒரு ரவுண்டு இது பண்ணாலே போதும், ரொம்ப பண்ணக்கூடாது. அரைக்கிற கடையில் வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்சியில் ஒரு ரவுண்டு அடிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நல்லா புளிப்பு தன்மை இருக்கும், ஆனால் புளி சேர்த்துருக்கனால இந்த மாதிரி மிக்சியில் ஒரு சுத்து சுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருச்சு. இதை தனியாக நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தாளிச்சிடலாம். அரைக்கீரை கடையில் வந்து இந்த மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிடணும். அவ்வளோதான். இந்த அரைக்கீரை கடையில் வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நெய் ஊற்றி சாதம் சூடான சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்ல சைடிஸ் இது. நீங்களும் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம நிதன் ப்ரோ சேனலில் அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இந்த கீரையில். அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோ கிளப்பி பார்க்கலாம் வாங்க.